500 அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து போயிஷ பனுஷான். இப்ப நான் எங்க நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா மணல்காடு சந்தில இருந்தா பேசி கொண்டிருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, நேற்று வந்து அண்ணா சொல்லியிருந்தாரு, தம்பி இன்னைக்கு காலையில நேரத்துக்கு நீ எலும்பு, நம்ம வந்து மீன் வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னாரு. நான் கிட்ட மீன் வாங்குறதுல என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டேன்னா, இல்லை தம்பி அங்க மீன் வியாபாரிகளுடைய நிலைமையை நீங்க எடுத்து கூறலாம். அதே நேரத்தில் வந்து அந்த கூறுவாங்களாம், என்ன கூறி மீன் வந்து கூறி விற்பாங்களாம். என்னன்னா கடல்லேருந்து பிடிச்சி வந்து வர மீன் எல்லாம் நிறைய பார்க்கலாம், வித்தியாசமான மீன். அதுக்கு முதல்ல இருந்து இந்த பக்கத்துல இருந்து பேசிக்கொண்டிருக்காரு யார் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. நம்மளுடைய கிருஷ்ணா அண்ணாட மூத்த அண்ணா அவர் தான். வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். வணக்கம் அண்ணா, பேரை சொல்லுங்க. பிரகீதன், என்னுடைய பேர் பிரகீதன். கிருஷ்ணாட மூத்த அண்ணா அவர் தான். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, நாங்கள் சொன்ன மாதிரி அந்த மீன் இது வாங்கத்தான் போகிறோம். அங்கே வந்து நிறைய விஷயங்களை பார்க்குறோம்னு நம்ம இருக்குன்னு சொல்லி. அது மட்டும் மணல்காடுல வந்து கொஞ்சம் நல்லா பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்கு. என்னென்ன? சவுக்கங்காடு, சவுக்கங்காடு கோயில் ஒன்று இருக்குது. சேச்சோண்டு மணல்ல முடிப்படுன்னு சொன்னாங்க. அது மறைஞ்சிடும், கொஞ்சம் மேலே இருக்குது, கொஞ்சம் மேலே இருக்கும். அதை விட முக்கியமான விஷயம் ஒன்று நான் கதைக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன். இந்த இடத்துல நேற்று நாங்கள் வந்து ஒரு கிரிப்டோண்டு பிரிக்கிற பார்சல் வந்து நாங்கள் போட்டிருந்தோம். நாங்கள் அதுக்குள்ளே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நேற்று வந்து ஒரு முக்கியமான நாள், மாவீர நாள். அந்த நினைவேற்றுதல் பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை கூட ஒரு சில இது நீங்கள் பேசலை, அதை பற்றி வீடியோ எடுத்து போடல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் இன்னொரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. எனக்கும் வந்து அதை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விருப்பம் இருக்குது, நிறைய ஆசை இருக்குது, எனக்கும் அந்த உணர்வுகள் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. நானும் ஒரு தமிழன் தான். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், என்னால் வந்து அதை பற்றி பேச முடியாத சிச்சுவேஷன் அப்படின்னு சொன்னால், நான் பேசினாலும் என்னுடைய இந்த யூடியூப் சேனலில் வந்து போட முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் வந்து கோட்டா கோகமையில் வந்து நிறைய வீடியோ போட்டதால் அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு தெரியும். சிஐடி பிரச்சனை, நிறைய பிரச்சனை வந்தது. அதனால் வந்து இது சம்மந்தமான எந்த விதமான கதையும் வந்து நல்லா கதைக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ வரைக்கும் நம்மளுடைய சேனல் வந்து நோட்டட்லாம் இருக்குது. இது வந்து என்னுடைய கருத்து. நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ போட முடியாது அப்படின்றது வந்து அடுத்த வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும் அது என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு சொல்லி. எனக்கு வந்து யோசிச்சு பாருங்க, கோட்டா ஹோமில் அப்படி பிரச்சனைக்குள்ள வந்து எவ்வளோ விஷயங்கள் எடுத்துப்படுறேன்னா. எனக்கு வந்து இதை பற்றினா அந்த நினைவேந்தல் காட்டுறதா இருக்கட்டும், இதை காட்டுறதா இருக்கட்டும், எனக்கு அதெல்லாம் வந்து பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா நானும் வந்து ஒரு தமிழன், எனக்கும் வந்து உணர்வுகள் இருக்குது, எனக்கு தெரியும் நான் நினச்ச ஒரு விஷயத்தை என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லி எனக்கும் சரியான கவலை. நிறைய பேர் வந்து கமெண்டில் வந்து திட்டிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்களும் ஒரு குடும்பமாக இருந்து பார்த்து கொண்டு வரீங்க. உங்களுக்கு இதை பற்றி புரியலை அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியல. உங்களுக்கு கோட்டா ஹோம் டைமில் இருந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் நம்மளோட சேனலை பற்றி. ஓகே, நிறைய பேசுறதுக்கு விரும்பலை. அப்படின்னா அவருடைய போடலை அப்படின்னு சொல்லி மன வருத்தப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலே மன்னிச்சு கொள்ளுங்க. இதுதான் காரணம், இதனால் போட முடியலை. அதை நான் அந்த இடத்துல சொல்லிக்கொண்டேன். ஓகே, தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருங்க. மணல்காடு எல்லாத்தையும் பார்த்துட்டு மீன் சந்தை, மீன் கூறு எல்லாம் போய் பார்ப்போம். அண்ணா அதை சொல்லப்படுறீங்களா? பெரிய மரம், பழைய கால மரம், பழைய கால மரம். இந்த பின்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள், பெரிய ஒரு ஆலமரம் ஒன்று இருக்கு சந்தில இன்னைக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தாமரை. தாமரை என்ன அது? குளமா, தாமரை சின்ன குளம். ஒல்லி, ஒல்லிப்பூ, நீல அல்லி மாதிரி ஒரு சிவப்பு கலர் அல்லிப்பூ உண்டு. அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ 4 நிமிஷத்துக்கு கூட சாய்ச்சிட்டோம் இடத்துலயே போய் கொண்டிருப்போம். தொடர்ந்து நாங்கள் விஷயத்தை பார்த்துட்டு வரோம். உங்களுக்கும் வழியை காட்டி காட்டி போகிறேன் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. பார்த்தோம் சவுக்காடில் வரும், காட்டிட்டு போகிறோம், வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவில் வந்து நோட்டிஃபை ஆகும். அடுத்த வந்து குரல் கொஞ்சம் அப்செட்டாக இருக்குன்னு சொல்லி யோசிக்காதீங்க. இப்போ தான் எலிமிட்டு டக்குன்னு கூடி ஓடி தரான்டா. ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஓகே, இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், மணக்காடு சந்திலிருந்து நாங்கள் இப்போ இடது பக்கமாக தான் போகணும். பாருங்கள் என்ன மோளதூரம் நான் போகணும். இன்னும் ஒரு 500 மீட்டர் தூரத்தில் போகணும், 1 கிலோமீட்டர் மேலே.
ஒரு கிலோமீட்டர் தூரம் வேணும். ஓ ஒரு கிலோமீட்டர் வேற பக்கத்தில். இப்போ பாருங்க வயல் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி தான் பழைய கட்டடம் இருக்கு பாருங்க. ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த மணல் காட்டுக்கு வந்துட்டோம் பாருங்க. ஃபுல்லாகவே வந்து மணல் இருக்கிறதால உயரமாக இது வந்து மணல் காடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து இது ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த தூரத்தில் பாருங்கள் ஒரு சேர்ச் தெரியும், நான் ஜூம் பண்ணிக்காரன் பாருங்கள். இது வந்து ஒரு சேர்ச் அண்ணே, இந்த சேர்ச் தான் இப்போ பார்க்குற கலக்கு விழுங்க பழைய கலக்கு. ஆமாம் ஆமாம். அது என்ன அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஆள் சொன்னவர், இந்த மணக்காடில் வந்து மண்ணுக்குள்ளே அரவாச்சி சேச்சு வந்து தாண்டு மேலுக்கு கொஞ்சம் சேச்சு அந்த மேலுக்கு வந்துருக்குது கட்டடம் தெரியும், கீழுக்கு வந்து நிறைய மண்ணால் தாண்டுருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த சேச்சு அதுதானே அதான் அதை பார்த்த உடனே நான் மாதிரிட்டேன். இங்கே இருக்கிறாங்க பார்க்குறாங்களும் விளங்க மாட்டாங்க. கோகலே மத்த மீன் பச்சிக்கா என்ன மீன் இது எத்தனை மீன் தூக்கிட்டு போறாரு இப்பதான் வருது என்ன இதை பிடிக்கணும். ₹1000 அம்மான குரலை பாருங்க கேக்கவே அந்த கிளிக்குதுடா குரல் மயக்கவே வடிவா கலர் கலரா இருக்கு. பெரிய சீனட்டி என்ன சீலா மீந்துட்டு
பாருங்க பாருங்க எந்த பிரச்சனை அட என்ன சோப்பு சுறாவா சுரக்கன் சுறாவா கடல் விரலாம் பாருங்க எந்த பெருசா இருக்கு நல்ல பெருசா இருக்குடாப்பா அம்மா எங்க போறீல் எங்க போறீல் எங்க போறீங்க நீங்க காலப்படி காலப்படியா ஏன் மீன் வேணாம் இத நீங்க வேற மில்லுங்க இல்லாட்டிங்க சமைச்சாப்பிடுங்க சரியோ என்ன விஷயம் ஒண்ணுன்னா அம்மா வந்து உலகத்தையும் வச்சுட்டு இருந்துவாங்க அந்த ராலும் அடுத்து வந்து இந்த ரெண்டையும் பாய்ச்சிட்டு அவங்க நின்று பார்த்துட்டு ஓட்டப்படியா திரும்பி போறாங்க இல்ல எனக்கு வேணாம் அம்மா அது பரவாயில்ல பரவாயில்லம்மா நீங்க வீட்டு ஒண்ணு சமைங்க சரியா நன்றி பாய் நிறைய வியாபாரி மாதிரி வந்து மீன் எடுத்து கொண்டு விற்பாங்க இந்த அண்ணா வந்து வெள்ளையரமா வந்து மீன் எடுத்து கொண்டு வருவாரு சுறா மீன் எல்லாம் அண்ணா யாவாரியோ எவ்வளவு கொடுப்பீங்க கொண்டு போய் கிலோ கிலோ ஒரு கிலோ 300 ரூபா இங்க எவ்வளவு கொடுத்து 200 ரூபாய்க்கு 100 ரூபா இல்லாம இருக்கு பெட்ரோல் காசு தண்ணி அடிக்காது இல்ல எவ்வளவு சில சொல்லுங்க விளையல தண்ணி அடிக்கணும் பெட்ரோல் அடிக்கணும் என்ன மீன் ஐயா ஏலங்கூர கூட வந்து கொஞ்சம் குறைஞ்சு எடுக்கலாம்
இது கிலோ கூட தான் கொடுப்பாங்க கிலோக்கு தான் எடுத்து லாபம் இருக்குமா பிரச்சனை இல்லையா கொஞ்சம் பேரும் கணக்க வராது கொஞ்சம் பேரும் பிரச்சனை லாபம் நாங்கள் எடுத்து நீங்கள் இப்போ எந்தெந்த இடத்துக்கு போகிறோம் நீங்கள் மீனை கொண்டு மீனை கொண்டு உடுப்பிடி மட்டும் போகும் உடுப்பிட்டி மட்டும் ஆ என்னோட பேரு எத்தனை வருஷமா மீன் பிடிக்கிறீங்க நூறு கிலோ வித்துறீங்க நூறு கிலோ வேணா விற்கலாம் என்ன சவால்கள் எதிர்கொள்றீங்க மீன் பிடிக்க போகல மீன் பிடிக்க போய்க்குள்ள எங்களுக்கு இப்போ கஷ்டம் தான் கடல் அடி சரியான இப்போ கடல் அடி இல்லானே அது சரியான கஷ்டம் மட்டும் அது தள்ளி போய்க்குள்ள வந்து இப்போ இனி ஆக்கள் நின்று போகணும் இல்லைன்னா கிட்ட இல்லை பொறுத்துடும் வெளியில் பொறுத்துடும் ஆக்கள் இப்போ இந்த எங்கேயும் யாரும் செத்துடுவா இப்போ கிட்ட இல்லை எங்கேது ஒரு பிள்ளை வந்து விழுந்து செத்துடணும் எதில் அது இங்கே அப்படி அது எங்கே எங்கே கற்கோளம் கற்கோளம் பக்கத்தில் நீங்களும் ஜாக்கிரதையா எத்தனை பேர் வீட்டில் நீங்கள் எங்களுக்கு பிள்ளை அஞ்சு பேர் எத்தனை ஆம்பளை பிள்ளையும் தம்பம் பிள்ளை மூன்று பொம்பளை பிள்ளையும் ரெண்டாம் பிள்ளை நீங்கள் பார்க்க படிக்கிறாங்களா அவங்க இல்லை கல்யாணம் கட்டிட்டாங்களா இல்லை இல்லை எல்லாம் படிக்கணும் எல்லாம் படிக்கிறாங்க ஓகே ஓகே நீங்கள் தான் நான் பார்க்கணுமே ஆமாம் பக்கத்துலேருந்து இந்த அண்ணன் வந்து சொல்கிறாரு அண்ணனை பார்த்து வடிவாக இருக்கீங்க சொல்லி அவர் அப்படித்தான் அழகந்தானே ஏன்னு ஓகே நான் அதாவது சொல்லுவீங்களா இல்லை என்னத்துக்கு சொல்கிறது நாங்கள் எங்கள்தான் நாங்கள் சொல்லணும் போகிற என்னத்துக்கு என்ன என்ன தட்டுப்பாடு என்ன தட்டுப்பாடு இப்போ நாங்கள் தொழில்கள் போகிறோம் இல்லை இப்போ சும்மா கரவெல்லாம் தண்டு கூட்டு விளைக்கிறோம் என்ன தட்டுப்பாடில் ஒவ்வொரு நாளும் போகிறீங்களா மீன் பிடிக்க ஆமாம் ஒரு நாளைக்கு போட்டாலும் எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லை சாப்பாடு இல்லை போதானே போகணும் போனால் தான் சாப்பாடு அப்படி எங்கே எங்கே போட்டி ஓகே நன்றி நன்றி ஐயா நன்றி ஐயா போட்டி முதலாளி கதப்பீங்களா அம்மா வந்து கரவள முதலாளியாம் வணக்கம் சம்மாடி என்ன எனக்கு தெரியும் எண்டு தான் கேள்விப்படுறேன் தப்பா நினைக்காங்க வணக்கம் அம்மா வணக்கம் அம்மாட பேர் என்ன அமுதா ஓகே சம்மாடி சொல்ல என்ன சொல்றீங்க கரவள முதலாளியா நாங்கள் கரவளை விளைக்கிறது அஞ்சாறு பேரை சேர்த்து நாங்கள் எங்கட சொல்ல விளைப்பினோம் அப்ப நாங்கள் இருக்கிறத வைக்க பங்கிட்டு கொடுப்போம் பங்கிட்டு கொடுப்பீங்க சும்மா ஒரு ஒரு கரவழையில வந்து இப்போ ஒரு 100 கிலோ பாட்டு அவங்களுக்கு போல கொடுப்பீங்க நாங்கள் இப்போ ஒரு 1 லட்சம் ரூபாய் வித்தால் எங்கட தொழிலுக்கு 40,000 எடுத்துட்டு 60,000 பத்து பேர் என்றால் 6 புரிஞ்சு 40 நீங்க எடுப்பீங்க 60 அவங்களுக்கு கொடுப்போம் ஓகே 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 கரவளை நீங்க சொந்தமா வாங்கிக்கிறேன் இப்போ எவ்வளவு போகுது கரவளை எல்லாம் இப்போ எவ்வளோ நாங்கள் அப்பயே கிடைக்க 2 லட்சத்துக்கு எடுத்து நாங்கள் இப்போ எவ்வளோ போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது 2 லட்சம் எத்தனை அடி நீளமானது அது எனக்கு விளக்கம் சரியா ஆம்பளைகளுக்கு தான் தெரியும் அப்போ இப்போ நீங்கள் இப்போ ஓவராலும் வேலைக்கு வைக்கிறவா மேசம் வேலைக்கு ஆக்கள் வைக்கிறவா நீங்கள் இழுக்கிறதுக்கு வச்சுருக்கீங்க இழுக்கிறதுக்கு அவங்களா கூட்டிக்கணும் யாரும் உங்களுக்கு சொல்லி தந்தேன் எப்படி
கிடைக்கக்கூடிய அறுநூறு நாங்க காட்டுக்கு 30 லிட்டர் எண்ணெய் தருவாங்க, அது எங்களுக்கு 10 ஆகுது. வெளியிடத்துல அடிச்சால் 600 ரூபாய்க்கு அடிக்கிறோம். இப்ப எப்படி இப்ப போட்ல போறவங்க? இப்ப நோன்றஞ்சி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மீன்கள் படுகுது. மண் போனா மண்ணெண்ண காசுக்கு 10 ஆகுது. 600 ரூபா ஒரு கிலோ மீன் வித்தால் 10 கிலோ வந்தா 6000 ரூபா. எங்களுக்கு அது மண்ணெண்ண காசு கோயில் காசு எங்களுக்கு காணாது. அம்மாட வீடு எங்க இருக்கு? இங்க இருக்கு. அங்க போகணும். என்னோட வந்து நான் வந்து இதுக்குள்ள வந்து மீனை வச்சுனான் மீனை காணலன்னு சொல்லி திருந்தா, ஆனா பக்கத்துல கையிலாம் மீன் வச்சு. ஏன் என்ன பிரச்சனை? அந்த டென்ஷன் அது இல்லையா? யோசனை கஷ்டங்கள் தெரியாது, எல்லாத்தையும் யோசிச்சுக்கணும். கையில இருந்து தெரியல. சரியாம்மா, ஓகே, உன்னை யோசிக்காதீங்க. சரியா, நன்றி அம்மா, பாய். ஓகே, பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் ஒரு நண்பர் இருக்காரு, மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காரு. அப்படியே பாருங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம். வணக்கம் ப்ரோட பேர் என்ன? அப்போ அம்மாவோட பேசினுடைய வந்து உங்கள்ட்ட பேச தேவை நினைக்கிறேனேம்மா. நீங்கள் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போனீங்கன்னு சொன்னால் எதிர்கொள்கிற சவால்கள் என்ன? எல்லாமே இருப்பாங்க. இப்போ கடல் அடிக்கல் போட் தள்ளுறேன்னா சில போட்டில் பிறாலும் பிறாலுமே பிறண்டா இன்ஜினியர் தண்ணி போகும் எனக்கு சிலவாகும் சில அதை தாண்டி தான் நாங்கள் போவோம் கடலுக்கு. கடலுக்கு போயினா வேற படுத்தா நீ காற்று கீத்து வருது என்றால் அப்படி நிற்கும், இல்லை நாங்கிறத போட்டு நிற்கும். சில போட்டை வாக்கும் தண்ணி தண்ணியை பார்த்து வேறு, அதாவது பார்க்குறேன்னு சொன்னால் போட்டு தண்ணி வரும் போட்டு தாளுமே பின்னேறம் போனா விடியதான் வரும். எனக்கு விருப்பம் ப்ரோ இந்த கடலுக்குள்ள வந்து ஒரு நாள் தங்கி நின்று உங்களோட வீடியோ எடுக்கணும் சொல்லி. அப்ப என்ன தைப்பிறக்க தானே தைப்பிறக்க தானே வரணும்? ஏன் இப்ப சிக்கல கடல் அடியில தொடங்கும் நீங்க சத்தியம் எல்லாம் எடுத்துருக்கீங்க. பஸ்ல வந்தாலே சத்தி எடுப்பாங்க. இதெல்லாம் சரியாதானே? உயர்ந்த கடல்களுக்கு சரியாது. அது குளத்துல நீந்திரல? இதுல நீந்திரல? இதுல நீந்திராது, எழுத்து விடும் கடல். எழுத்து விடும், உள்ள கொண்டு வரும். நீச்சல் தெரிஞ்சாக்கலாம் நீந்தோம். அப்ப நான் பிறகு வரேன் ப்ரோ வீடியோ எடுக்கிறதுக்கு. கண்டிப்பாக ஒரு நாளை கூட்டிட்டு போங்க. அவங்களோட ஃபோன் நம்பர் தானே ஃபோட்டோ வரும். சரியா, நன்றி ப்ரோ. ப்ரோ பாய் போயிடுவாங்க. வேண்டியாச்சு என்னென்ன வாங்கிக்கிறீங்க நீங்க சொல்லுங்க. இதான் மை கட்டிங்க. கஷ்டப்பட்டு காலையில் நேரத்தில் அழுப்பிட்டு வந்து என்ன மீன் வாங்கிக்கிங்க பார்ப்போம். பாருங்க காட்டுங்க என்ன மீன்டா. ஆ, இது என்ன? புல மீன். புல மீன். ஓகே ஓகே. இது பாறை. பாறை. இது பெரிய புல மீன். பெரிய புல மீன். எவ்வளவு வாங்கிருக்கீங்க இந்த மூணும்? எல்லாம் இது மலிவு தான். மலிவு விற்பனை. மலிவு விற்பனை. மலிவு விற்பனை. நெத்தலி லிதியா. லிதியா? லிதியா பிள்ளைக்கு. மாரி அங்காளம் இருக்க வீட்டு அம்மாக்கள் விலை சொல்றீங்க எவ்வளவு? இது இவ்வளவு மீனும் 1200. 1200 ரூபா. மலிவா? அது மலிவு தான். எத்தனை கிலோ வரும்? அது வரும் ஒரு 1.5 கிலோ வரும். 1.5 கிலோ வரும். 2 கிலோ வரும். மற்ற பாரு. பாறை. பாறை. பாறை நிறைய கிடக்கு. எத்தனை கிலோ? பரவாயில்ல. இது வரும் பொழுதுலாம் ஒரு
எல்லாம் கணக்கா இருக்கு, பாறை இருக்கு, சீலா இருக்கு. அக்கையில் அக்கச்சக்கம் அப்படியே பாரு, பாறை சீலா. இவ்வளோ மீன் 2400 ரூபா. 2400 ரூபா சரியான மாதிரி பரபரப்பா இருந்துச்சு. ஆனா இப்ப பாருங்க, ஆட்கள் எல்லாம் வந்து குறைஞ்சிட்டாங்க, எல்லாருமே வந்து மீன் வாங்கிட்டு போயிட்டாங்க. நம்ம இவங்களோட வியாபாரி அவங்களோட எல்லாம் பேசலாம். இப்ப நம்ம பின்ன இந்த 75 வயசுக்குள்ளதான் கண்ணுக்கு குளிச்சு இல்ல. ஓகே ஓகே, இந்த அம்மாவை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மீன் வந்து கூறி வித்துட்டு இருந்தீங்க. இந்த அம்மாவோட பேசப்புறம் வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம். அம்மாவோட பேர் என்ன? தங்கம். தங்கமோ, அடே எங்களுக்கு தாங்க அருவாசி தங்கத்தை. ஓகே, என்ன மாதிரி இப்ப நீங்க கூறிட்டு இருந்தீங்க, யாரு நீங்க பிடிச்ச மீனா அது? இல்ல இல்ல, கொண்டு வந்து தாரது வியாபாரங்களுக்கு, நாங்கள் கூறுறதுக்கு கொண்டு வந்து தாரது. இப்ப அவங்க தருவாங்கண்ணே, தரக்குள்ள வந்து எனக்கு இவ்வளவுக்கு வித்து தந்தா தாங்க போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா? இல்ல இல்ல, அவர் தருவீங்க, அதுக்கு தகுந்த தருவீங்க. அதை நாங்கள் வேண்டி வித்து நாங்கள் எடுப்போம். 1500 ரூபாய் விற்போம். 1500 ரூபாய் விற்பீங்க? எத்தனை பேர் வீட்டுல? நீங்க இல்ல, கறியும் இல்ல, போவோம். மீன் இல்லாட கறி முடியும். இன்னைக்கு வந்தாலும் இன்னும் 1000 ரூபாய் நான் நம்பிக்கை. மீனும் மலிவு தானே. உங்களுக்கு எவ்வளவு வந்துச்சு? மகளும் பிள்ளையாரு அனுப்புவாங்க. வணக்கம். சந்திரா, அம்மாட குரல் நல்லா இருக்கு. அம்மாட குரல் சரி ஐயா. நான் அந்த உங்களோட குரல் குரல் விளங்குது நல்லா. சரி, என்னம்மா எத்தனை பேர் வீட்டில் நீங்க? நாங்க 2 பேர் ஐயா. 2 பேர். அவங்கள மாதிரி தான் நீங்க மீன் குருவி வைக்கிற? அப்படிதான் உங்க லாபம் பாருமே. இந்த மீன் குருவி தானே நான் உழைக்கிறது, அதான் எங்கட சாப்பாடு. அவருக்கு சுவாம் இல்லை ஐயா, அதாலே நான் இந்த மீன் குருவி தான் எங்கட செய்வியங்கள் போகுது. வீட்டுல எத்தனை பிள்ளைகள்? வீட்டுல 3 பிள்ளைகள், 1 கட்டிடுது. பொம்பளை பிள்ளைகளா? ஒரு பொம்பளை பிள்ளையும் 2 ஆம்பளை பிள்ளையும் எல்லாம் கட்டி புறம்பா போயிட்டேன். ஒரு மகள் இருக்கிற, மகளுக்கு பேத்தி அவ என்னோட தான் இருக்கிறா. அவ விட்டுட்டு, அவர் மனசன் விட்டுட்டு போயிட்டாரு. என்னோட தான் இருக்கிற, நான் தனியா அவ வளர்க்குறேன் பாக்குறேன். அம்மா அழகா இருக்கீங்க. அம்மா அழகா இருக்க. இந்த பாருங்க, நான் அடுத்து காரணம் பாருங்க, அப்படியே அழகா இருக்கீங்க. பக்கத்துல ஒரு அக்கா கேப்போம், அழகா இருக்காங்க அம்மா? மாமியா? ஆட சந்தோஷம். மாமிய வீடு எடுக்கிறதுல 100 ரூபா 100 ரூபா 5000 ரூபா. பாட்டு படிப்பீங்களோ நீங்க? பாட்டுமாங்க கொண்டு போடா, கொண்டு போடா, கொண்டு போடா. என்ன செய்யப்பட நீ கூடியோட உள்ள தெரிஞ்சு
அவமா நான் போயிட்டு வரோம் ஓ இந்தாங்க ஐயா ஓ சரியா சரி வணக்கம் போயிட்டு வாங்க வணக்கம் வணக்கம் ஓகே மகளே இப்போ நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துருப்பீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அங்கேருந்து வரும்போது மணல் காடு அடுத்த சவுக்கங்காடு அந்த இதெல்லாம் வந்து பார்த்துருந்தோம் அதே மாதிரி இங்கே மீன் கூர் எடுத்து வந்துருந்தோம் அங்கே ஒரு பழைய ஒரு சேச்சன் இருக்குது அதையும் பார்த்துருந்தோம் அதே மாதிரி பின்னு பாருங்கள் இப்போ வந்து மீன் கூறி விற்று கொண்டு வந்துருக்காங்க நான் வந்து லைஃப்லேயே முதன் முறையாக பார்க்குறேன்ண்ணா மீன் கூறு ஓ மீன் கூறு ஏன்னா நான் இருக்கிற இடத்துல வந்து கடல் இல்லை கொஞ்சம் தள்ளி தான் போகணும் நான் இருக்க வந்து கழுவாஞ்சுவடியிலேருந்து உள்ளே போகணும் கிராமத்துப்புறம் அங்கே வந்து கடலில் தலை மீன் விற்பாங்க பிடிச்சி விற்பாங்க அது ஆத்து மீன் வந்து பிடிச்சி விற்பாங்க ஆத்து மீன் ஆனால் இப்படி இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு புது அனுபவம் ஒரு முதன் முதலாக இந்த அனுபவம் கிடைச்சிருக்கு உண்மையில நல்லா இருக்கு மீன் எல்லாம் பெரிய பெரிய மீன் எல்லாம் அண்ணா அண்ணா வந்து நேற்று சொன்னவர் என்கிட்ட என்ன நேற்று நேற்று சொன்னவர் தம்பி இப்படி போவோம் நம்ம காலையில் அங்கே வித்தியாசமாக இருக்கணும்னு சொல்லி உண்மையில வித்தியாசமாக தான் இருக்கு நான் எதிர்பார்த்தமா இல்லை உண்மையில வித்தியாசமாக இருக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்களா இங்கே இருந்தால் மீன் எல்லாம் ஏற்றி கொண்டு போகிறோம் கொழும்புக்கெல்லாம் கூடுதல என்ன பிரிச்சில் வச்சு அவங்களுக்கு கொடுக்குறாங்க கொள்ளம் கொழும்புக்கெல்லாம் இப்போ நிறைய கூலர் எல்லாம் ஆமாம் நிறைய வியாபாரியமாக இருக்கும் குறைஞ்ச விலைக்கு எடுத்துகிட்டு கூடி விலை இருக்கிறாங்க சுறாமணி நம்ம வந்து இந்த எடுத்துக்கொண்டது பார்த்தோன்னா மீன் வியாபாரி தான் குறைஞ்ச விலை டக்குன்னு முதலாவது 500 ரூபா தூக்கிட்டு போயிடுவாங்க அந்த ஒரு ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்துச்சு வர்றதுக்கு உண்மையிலே அண்ணாவுக்கு நன்றி கஷ்டப்பட்டு நம்மளே வந்து கூட்டி வந்திருக்காரு காட்டியிருக்காரு உண்மையிலே சந்தோஷம் கிட்டத்தட்ட பருத்தூர்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கீங்க பருத்தூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வரும் கூட தான் வரும் 4 கிலோமீட்டர் ஓ 3-4 கிலோமீட்டர் வரும் அடுத்து வந்து எலும்புறவனே ஊட்டி வந்தார் இந்த மனுஷன் எலும்புறவன் எத்தனை மணி எத்தனை 7 மணி கிளம்புறேன் இல்லை எத்தனை மணி கிளம்புற 6:30 நாங்கள் I'm praying then. Enter the Mughal and be in Voice of Anushan. Bye. Bye. Bye.